வணக்கம், நான் உங்கள் ஸ்ரவ்யா. ஸோ இன்றைக்கி நான் கொடுக்குற ஹெல்த் டிப் என்னென்னா, ஒரே ஒரு ஃப்ரூட், இந்த ஒரே ஒரு ஃப்ரூட் நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா, லைக் சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா, ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்லேருந்து உங்களை ரொம்பவே நல்லா காப்பாற்றிக்கும். அது என்ன ஃப்ரூட்னு தெரியுமா? அது சொல்கிற முன்னாடி அந்த ஃப்ரூட் ஏன் உங்களை ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்லேருந்து காப்பாதோ நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற ஃப்ரூட்டில் பொட்டாசியம்னு ஒரு மினரல் இருக்குது. ஸோ அந்த மினரல் நீங்கள் வந்து சாப்பிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, ஆர்ட்ரீஸை ஹார்டன் பண்ணுறதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த ஃப்ரூட் எதுனா பனானாஸ், வாழைப்பழம். பனானாஸ் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆர்ட்ரீஸ் ஹார்டன் ஆகிறதுலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கும். ஸோ ஆர்ட்ரீஸ் வந்து ஹார்டன் ஆயிடுச்சுனா தான் ஏன்னோ ஹார்ட் அட்டாக்கோட ரிஸ்க்கை ரொம்ப அதிகப்படுத்தும். ஸோ ரிசர்ச்சர்ஸ் இதை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து மைஸ், தட் இஸ் எலியில் ஃபர்ஸ்ட் இந்த ரிசர்ச் வந்து டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ டெஸ்ட் பண்ணதில் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஸோ இந்த பொட்டாசியம் வந்து அவங்க வந்து இந்த எலியில் அட்மினிஸ்டர் பண்ணும்போது தான் இந்த ஹார்ட் அட்டாக்கோட ரிஸ்க்கை ரொம்பவே கம்மி பண்ணுது, தட் இஸ் ஹார்ட்னிங் ஆஃப் ஆர்ட்ரீஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த ரிசர்ச் எப்படி கண்டக்ட் பண்ணாங்கன்னா, ஹார்ட் அட்டாக் ஓட ரிஸ்க் இருக்கிற மைஸை பார்த்து எடுத்துட்டு லோ லெவல் ஆஃப் பொட்டாசியம், மீடியம் லெவல் ஆஃப் பொட்டாசியம், ஹை லெவல் ஆஃப் பொட்டாசியம், இந்த மூணு டிஃப்ரெண்ட்டாக பிரிச்சுட்டு மூணு மைஸ்க்கு டெஸ்ட் பண்ணாங்க. பொட்டாசியம் வந்து கம்மியாக அட்மினிஸ்டர் பண்ண எலியில் அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, அவங்களோட ஆர்ட்ரீஸ் இன்னும் ஹார்டன் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. இதே மாதிரி பொட்டாசியம் வந்து அதிகமாக கொடுத்த மைஸில், தட் இஸ் மீடியம் அண்ட் அதிகம் கொடுத்த மைஸில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஹார்ட்னிங் ஆஃப் ஆர்ட்ரீஸ் ரொம்பவே கம்மியாக இருந்திருக்கு. ஸோ ஹார்ட்னிங் ஆஃப் ஆர்ட்ரீஸ் கம்மியாக இருந்ததுன்னா ஹார்ட் அட்டாக்கோட ரிஸ்க்கும் கம்மியாகிடும். ஸோ இதனால தான் ரிசர்ச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க, பொட்டாசியம் இருக்கிற என்ன ஃப்ரூட்ஸ், தட் இஸ் மெயினாக பனானா சாப்பிட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக்கோட ரிஸ்க் ரொம்பவே கம்மியாகிடும். ஸோ வார, தட் இஸ் ரெண்டு வாட்டி நீங்கள் வந்து பனானா சாப்பிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் உங்களோட ஹார்ட் ரொம்ப சேஃபாக இருக்கும். அடுத்த எபிசோடில் வேறு ஹெல்த் டிப்ஸ் வர வரைக்கும் திஸ் இஸ் ஸ்ரவ்யா சைனிங் ஆஃப். மறக்காமல் ஸ்பார்க் டிவி தமிழுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.